ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம்ஸ் வை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய நார்மல் டெலிவரி ஜேர்னி பற்றியும், நார்மல் டெலிவரியாக இருக்குது நிறைய டிப் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபி வெயிட் பார்த்திங்கன்னா 3.5 kg இருந்துச்சு. நைட்டே பனிக்கூட உடஞ்சி மார்னிங் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. நார்மல் டெலிவரிக்கு நான் என்னென்ன டிப் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் அமிர்தம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போவோம் இந்த லாஸ்ட் நைட் அந்த மாதிரி உட்காந்து படிப்போலையே, அந்த மாதிரி தான் எனக்கும். நான் லாஸ்ட் டெலிவரி டைம் வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய பிளட் லெவல் கம்மி, எல்லாமே கம்மி. அதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டாக்டர் வந்து அந்த 7 months அந்த மாதிரி இருக்கப்பவே சொல்லுவாங்க, வாக்கிங் போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ நடந்தேன்னா வீட்டில் திட்டுவாங்க, இப்போவே எதுக்கு நடக்கிற, இப்போவே நடக்காத, இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு அதுக்கப்புறம் நடன்னு சொல்லிவிட்டு நான் போக கேட்காம கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் நடப்பேன். ரொம்ப நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன். நமக்கு வந்து அந்த பேபி வெயிட் பார்க்குற ஒரு செகண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு டெலிவரி அனுப்பவே நான் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போகவே இல்லை, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பார்க்குற சக்தியும் எனக்கு ஆக்சுவலாக இல்லை. ஸோ நான் அங்கே போகவே இல்லை. டெலிவரி ஆகி 2 hours கழித்து என்னமோ தான் போனேன். வீட்டிலிருந்தே அவங்க நார்மலாகிற வரைக்குமே போகல, அதெல்லாம் பார்க்க ரொம்ப பயம் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி அவங்கள அக்காவுக்கு வந்து 2.5 kg அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கே அவங்க ரொம்ப அழுதாங்க, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் பேபி வெயிட் செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எவ்வளோ இருக்க போகிறா, சரி ஒரு 9 months அந்த மாதிரி இருக்கப்போ தான் செக் பண்ணுவாங்க. ஒரு 1 month முன்னாடி என்னமோ 8 months எண்டிங்கும் 9 months சாரி மறந்துருச்சு. அப்போ வந்து செக் பண்ணுறப்போ, பேபி வெயிட் செக் பண்ணுறப்போ ரொம்ப ஆர்வமாக கொண்டிருந்தேன். சரி இன்னும் 1 month அந்த மாதிரி இருக்குல்ல, சரி 2 kg அந்த மாதிரி தான் இருக்கோ, 2.5 அந்த மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் உட்காந்துட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க, அந்த அக்கா போகிறாங்க. அந்த அக்கா போயிட்டு பேபி வெயிட் செக் பண்ணிட்டு வராங்க. அக்கா பேபி வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப 2.5 நாங்கள், சரி அவங்கள மாதிரி தான் நமக்கும் வயிறு இருக்குது, நமக்கும் அவ்வளோலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னை உள்ளே கூப்பிட்டதும் பேபி வெயிட் செக் பண்ணாங்க. பார்த்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கா, கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், ஐயோ பேபி நல்லா இருக்கணும், வெயிட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கேன். அப்போ சொன்னாங்க, உங்களோட பேபி வெயிட் 3 kg இருக்குது, உங்களுக்கு டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா 3.25 kg அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அழுகிற மாதிரியும் ஆகிட்டா, இவ்வளோ இதாக இருக்கா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்தது அம்மா கிட்ட, அம்மா பேபி வெயிட் நல்லா கெயின் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அம்மா சொன்னாங்க, அம்மா சிரித்தாங்க, சரி நல்லது தானே அப்படின்னாங்க. என்னது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே புலம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி பேபி வெயிட் இருக்குது, என்ன பண்ணுறது. என்ன ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க சிஸ்டர் என்னமோ டாக்டர், அவங்கக்கிட்ட கேட்க சொன்னேன், நர்ஸாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்க சொன்னேன் பேபி வெயிட்டை என்ன எப்படி பண்ணால் அதே வெயிட்டாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு. பேபி வெயிட் அப்படியெல்லாம் இருக்காது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். வீட்டில் எல்லோரும் திட்டினாங்க, இப்படிலாம் நீ சாப்பிட்டாலும் பாப்பா வெயிட் கண்டிப்பாக இதாகும், ஸோ நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், எல்லாத்துக்கிட்டே திட்டுவேன், எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, இப்போ என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, பரவாயில்ல நீ சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, சரி பேபி வெயிட் கெயின் வருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பழனி படிக்கட்டு மாதிரி அவ்வளோ இருக்கும். லாஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம், ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சாப்பிட்டது ஒரு டைம் கீழேருந்து மேலே வரைக்கும் இறங்குவேன், ஏறுவேன், இந்த மாதிரி ஒரு 100 steps மேலேயே இருக்கும், அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும், இறங்கி ஏறிட்டே இருப்பேன். மார்னிங் ஒரு டைம், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இல்லை நைட் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருப்பேன். சரி என்ன பண்ணுறது, நார்மல் டெலிவரி ஆகணுமேனு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், வாக்கிங் போயிட்டே இருப்பேன். டாக்டர் சொன்னது கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருங்க, கண்டிப்பாக நார்மலாகிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணாமல் கூட நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு நடந்துகிட்டே இருந்தாவே போதும், ரொம்ப நடக்கணும். ஆனால் வீட்டில் குட்டி குட்டி வேலை அந்த மாதிரிலாம் பண்ணாவே போதும்.
ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் சொல்கிறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மெமரிஸ்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்குது. நைட் டைம் நான் நல்லா வாக்கிங் போயிட்டுருந்தேன், ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். அப்போது நான் நல்லா வாக்கிங் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி நல்லாவே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா பேபி நல்லா துடிச்சிட்டே இருக்கும், அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா பையன்தான் எல்லாத்துக்கிட்டையும் பையன்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லைப்பா பொண்ணு தாம்மா அப்படின்னா இல்லை பையன்தான். என் ஹஸ்பண்டுக்கு கேர்ள் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பையன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நைட்டு வந்து நான் நடந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1.5 hour நடந்திருப்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா எப்போ கொஞ்ச நேரம் நடப்பேன், அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு 2.5-3 months முன்னாடி என்னமோ டெலிவரின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அவளுக்கு கால் பண்ணி டிப் கேட்பேன், என்ன பண்ணுறது உனக்கெல்லாம் ஜாலியாக நீ இது பண்ணிக்குவேன், நல்லா பாரு ரொம்ப கஷ்டப்படணும், என்ன ஜாலி என்ன எல்லாத்துக்கும் ஒரே பெயின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரைடே நைட்டு நான் ரொம்ப நேரம் வாக்கிங் போயிட்டே இருந்தப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதுக்கு நல்ல எண்ணெய் இருக்குல்லையே அது வந்து இடுப்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்கு கீழே அப்ளை பண்ணிட்டோன்னா பேபி கொஞ்சம் கீழே இறங்கி வரும். இந்த டெலிவரி டைமில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாக்கிங் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிட்டு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. தெரியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஏதாவது வலிக்குதான்னு கேட்டாங்க. இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அக்கா வந்து கேட்டாங்க என்ன அதுக்கப்புறம் அப்படி என்னாச்சு எப்படி இருக்குது அப்படி கேட்டப்போ இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு நான் ஏதாவது யூரின் போயிட்டனா அப்படி சொல்லி கேட்டப்போ இல்லை பனிக்கூட உடஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். தயவு செஞ்சு இந்த ப்ரெக்னென்சி பெயின் இல்லைன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போவே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இல்லை இப்போ போனால் இப்போ ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிடுவாங்க, நார்மல் டெலிவரி ஆகுது, நல்லா வலி பிடிச்சதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வீட்டில் இருக்காதிங்க. உங்களுக்கு பெயின் இந்த மாதிரி ஏதாவது பனிக்கூட உடஞ்சிருச்சு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாவே நீங்கள் அப்போவே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அப்போ வந்து நல்லா குவாரண்டைன் டைமில் எதுவுமே போகாது, ரோட்டில் ஒன்று கூட இல்லை. அப்போ நாங்கள் போகிறப்ப என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி பெயின் அப்படின்னா ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதும் பெயினெல்லாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எப்படியும் நெக்ஸ்ட்டு நாளைக்கு மத்தியானம் அந்த மாதிரி தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சொல்லிவிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தப்போ பெயின் லைட்டாக அந்த ஒரு 5 seconds இல்லைனா 10 seconds 3 seconds அந்த மாதிரி பெயின் விட்டு விட்டு வரும். ஒரு மாதிரி இல்லை ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கோ. அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து என்ன பண்ணனா தூங்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் கூட தூங்கல, நைட்டு ஃபுல்லாக பெயின் இருந்துச்சு. அப்போ வந்து நான் நடந்துக்கிட்டே தான் இருந்த ரூமில் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்கேன், படுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கூட. அப்போ நான் சொல்ல சொன்னாங்க இப்போ தூங்குங்க, அப்புறம் எப்படி மார்னிங் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது தூங்க, எப்படி தூங்குறது இவ்வளோ பெயினில் ரொம்ப பெயினாக இருக்கனால தூங்க முடியல அப்படின்னதுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன், மார்னிங் வரைக்குமே நடந்துகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் வந்துட்டு 5 o'clock அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவோம், இன்ஜெக்ஷன் போட்டதும் டெலிவரி ஆயிரும் அப்படின்னாங்க. நான் அப்போ அந்த இன்ஜெக்ஷன் எப்படா போடுவாங்க எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் மார்னிங்கே நானே போய் 5 o'clock அவங்கக்கிட்ட இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இப்போ எல்லாம் ஒரு 6 o'clock போடலாம் பெயின் ஆகுதா அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் கொஞ்ச பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹார்ட் பீட் அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock போடுற இன்ஜெக்ஷன் வந்து 8 o'clock அந்த மாதிரி தான் போட்டாங்க. 8 o'clock போட்டது என்னால் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு அந்த ட்ரிப்ஸ் போட்டாங்க, எடுங்க ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் யூரின் போகணும் பாத்ரூம் போகணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த ட்ரிப்ஸ் ஒழுங்காக இறங்கவே விடல. அப்போ தான் போகும். அப்புறம் வெவ்வேறு நர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்களே அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு இது எடுக்கிறீங்களா, நான் ஒரே டைம் யூரின் போயிட்டு வந்தாரா இல்லை மோஷன் போயிட்டு வந்தாரா இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் கொண்டு வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இது கழட்டிருங்க கழட்டிருங்க அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் கழட்டக்கூடாது, இந்த பெயின் வந்தால் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும், நல்லா பெயின் வந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க.
சரின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சரி நம்ம பெயின் நம்ம தான் தாங்கி ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஆப்ரேஷனே பண்ணிடுங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நார்மல் டெலிவரி தான் பண்ணணும், உனக்கு அதை பண்ணினா ரொம்ப கஷ்டம்னால எந்திரிக்கக்கூட முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்ம பெயினை பிடிச்சிக்கவே மாட்டாங்க. பெயின் ஆகுது அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன், இல்லை நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப பெயினாக சொல்கிற அப்படி தான் இருக்கும், இவங்கக்கிட்ட சொன்னாலும் எல்லோரும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பாக்கிட்டே ரொம்ப கெஞ்ச ஆரம்பித்தேன் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு. இல்லை உன்னால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ இதுக்கே இது பண்ணு, கொஞ்சம் நேரம் தான் நீ தாங்கிக்கோ, இது கூட நீ தாங்க மாட்டியா, கொஞ்சம் நேரம் தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நர்ஸும் சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப இது கஷ்டம், ஆப்ரேஷன் செக்ஷன் போயிட்டேன்னா இதில் ரொம்ப ஈஸி, இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வர நர்ஸு கேட்டில நீ எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் பெயின் தாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெயினில் வந்து சீரியஸாக நான் சொல்கிறேன், நானும் அழுகவே இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா அவ்வளோ அழுகவே இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் அழுகியும் வரல, அந்த பெயினில் வந்து அழுகியே வர்றாது, ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். அந்த பெயினை மட்டும் நம்ம தாங்கிக்கிட்டோன்னா அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான் என்ன சொல்கிறோம், நைட்டெல்லாம் வர்றது பெயினே இல்லை, அந்த ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவாங்க அந்த ட்ரிப்ஸ் வழியாக, அதுதான் ரொம்ப பெயின் எடுக்கும். மற்றபடி அது ஒரு 2 hours என்னமோ தான் இருக்கும், அந்த 2 hours மட்டும் ரொம்ப இது பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த நார்மல் டெலிவரி அந்த வேர்டுக்கு மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு டெலிவரி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு யாரோ ஒரு குட்டி பாப்பா கொண்டு வந்து காட்டுறான் பக்கத்தில், எனக்கு ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. அது யாரோ பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை நான் படுத்துகிட்டே மேலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாப்பாவையும் கொண்டு வந்து இதுதான் உன்னோட குழந்தைன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அந்த ஹாப்பி மூமெண்ட்டை சொல்லவே முடியாது. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, எனக்கு நார்மல் டெலிவரி ஆனதும் நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ரூமுக்கு எப்போ போகிறது, இப்போ போய்க்கலாம் அப்படின்னு நானும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கம்மா போகிற, இல்லை என்னோடய ரூமுக்கு உட்காரமா, இப்போ தான் டெலிவரி ஆச்சு நடக்கிறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாருமே இது இந்த பெயின் வர்றது தான் நீங்கள் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கே ஆக்சுவலாக லாஸ்ட் வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெயினெல்லாம் காணாமல் போயிடும், அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம நார்மலாகிடலாம். நார்மல் ஏரியாவுக்கு ரொம்ப ஈஸி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 பாட்டு இல்லைன்னா 7 பாட்டு ஒரு 7 songs அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட் சாங் முடியற வரைக்கும் நீங்கள் அப்படியே ஜாலியாக நடந்துகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் நடங்க, சாப்பிட்டு முடிச்சதோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி டைம்லாம் அந்த நல்ல நேரக்குள்ளேயோ அது இடுப்புக்கு கீழே நல்லா அதுக்கப்புறம் வயிற்றுக்கு கீழே அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடங்க. நைட்டு தூங்குறப்ப டெய்லியும் இந்த ஹாட் வாட்டரை நம்ம இடுப்பு மேலே ஊற்றி நல்லா தேய்ச்சி இது பண்ணணும். இந்த டெலிவரி டைமில் கூட டெலிவரி பெயின் வந்தால் கூடமே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே இருங்க. அந்த டைமில் நம்ம நடக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரியாக. என்னோடய சிஸ்டர் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிப் நிறைய சொன்னாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் கால் பண்ணி இந்த மாதிரி எப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீரக தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது, தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. நான் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஒரு 1.5 லிட்டருக்கு மேலேயே காலி பண்ணிடுவேன், அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நான் குடித்ததும் மறுபடி யூரின் போயிட்டு வந்தானா மறுபடியும் குடிப்பேன், குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் வாட்டர் லெவல் மட்டும் கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மெல்தம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.